கோபாலகிருஷ்ணன் தொகுதிக்கு ஆற்றிய பணிகள், தொகுதி மேம்பாட்டு நிதியை எம்மாதிரியான திட்டங்களுக்கு அவர் செலவிட்டிருக்கிறார் என்பது குறித்து அவரிடம் கேள்விகளாக எழுப்பினோம். அதற்கு அவர் விரிவாகவே பதில்களை தந்திருக்கிறார், பார்க்கலாம். கடந்த ஆண்டுகளிலே மதுரையினுடைய வளர்ச்சியிலே எந்த அளவிற்கு என்னால் பணி செய்ய முடியும் என்பதை உணர்ந்து மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வருவதிலேயே முனைப்பு காட்டி எனது பணியை நிறைவு செய்திருக்கிறேன் என்று நினைக்கும் பொழுது ஆத்ம திருப்தியோடு மக்களை சந்திப்பதில் பெருமை அடைகிறேன். மத்திய அரசு சம்பந்தப்பட்ட அனைத்து திட்டங்களையும் கையில் எடுத்துக்கொண்டேன். முதலில் எடுக்கப்பட்ட திட்டம்தான் பாண்டியன் விரைவு புகைவண்டி. அது பழைய காலத்திலிருந்து பழைய புகைவண்டியாக இருந்தே முதலில் மாற்ற வேண்டும் என்று முதல் குரலே என்று பதிவு செய்தேன். இறுதி வரை போராடி வெற்றி கண்டதில் எய்ம்ஸ். என்னால் இந்த பாண்டியன் புகைவண்டியிலும் வெற்றி கண்டும் எய்ம்ஸிலும் வெற்றி கண்டும் என்று ஆத்ம திருப்தி. இந்த 5 ஆண்டுகளிலே முதலில் புகைவண்டி நிலையம் இன்று சீர்திருத்தப்பட்டு மிகவும் பழமை வாய்ந்த புகைவண்டி நிலையம் மதுரை புகைவண்டி சந்திப்பு, இது இன்று பல கோடி ரூபாய் முதலீட்டிலே இன்று விரிவுபடுத்தப்பட்டு நவீனமயக்கப்பட்டுள்ளது. அதுபோன்று விமான நிலையம் இன்று மதுரை விமான நிலையம் என்பது விரிவுபடுத்தப்பட்டு இன்று பன்னாட்டு விமானங்கள் வந்து செல்லக்கூடிய அளவிலும், குறிப்பாக புதுதில்லிக்கு மதுரையிலிருந்து நேரடி விமான சேவையை தொடங்குவதற்கும், இன்று அடுத்தாற்போல் புதுதில்லியிலிருந்து சிங்கப்பூருக்கு சென்று கொண்டிருப்பதும், அதற்கு அடுத்தாற்போல் விரிவாக்கப்படக்கூடிய சூழலிலே நிலம் கையகப்படுத்தப்பட்டு விமான நிலையமும் இன்று விரிவாக்கப்பட்டுள்ளது. டூரிசத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தை ஐகானிக் சென்டராக அறிவிப்பதற்காக தொடர்ந்து பாராளுமன்றத்தை வலியுறுத்தப்பட்டு இன்று புராதன சின்னமாக அறிவிக்கப்பட்டு அதற்குண்டான விருதும் வழங்கப்பட்டு விட்டது. இன்று மதுரை பரமக்குடி 4 வழிச்சாலை முடிவடைந்து துரிதப்படுத்தப்பட்டு, கடந்த ஆட்சியில் செய்யப்பட்ட திட்டமாக இருந்தாலும் அதை துரிதமாக அதை அடிக்கல் நாட்டப்பட்டு அதுக்குண்டான நிதியை விரைவாக பெறப்பட்டு திட்டம் முழுமையாக பயன்பாட்டுக்குள் வந்துவிட்டது. இப்பொழுது 320 கோடி ரூபாயிலே மதுரை வேகை நதி என்பது தூய்மைப்படுத்தப்பட்டு சமயநல்லூரிலிருந்து விரகனூர் வரை மதுரை வைகை ரிவர் 2 பக்கம் சாலை அமைக்கப்பட்டு 4 வழிச்சாலையாக மாற்றப்பட்டு வைகை ரிவர் இன்று புனித நதியாக மாற்றப்படவிருக்கிறது. 5 ஆண்டு காலத்தில் என்ன திட்டங்களை மதுரைக்கு கொண்டு வந்தோம் என்று நினைக்கும் பொழுது, 5 ஆண்டு காலத்தில் 5000 கோடியை மதுரைக்கு பெற்றிருக்கிறேன் என்று நினைக்கும் பொழுது ஒரு ஆத்ம திருப்தியும் மன நிறைவோடும் மக்களை சந்திப்பதற்கு நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. மதுரைக்கு தேவையான திட்டம் என்பது எனக்கு என் கண் முன்னால் தெரிந்தது முல்லைப் பெரியார் மட்டுமே. முல்லைப் பெரியாறு நான் கண் முன்னால் சொல்ல வேண்டியது பாராளுமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தினாலும் கூட புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு நீதியின் வாயிலாக அதை நிறைவேற்றி கொடுத்து விட்டார்கள். இன்று 142 அடி நிரப்பப்பட்டுள்ளது. அது ஒரு திட்டம் மட்டும்தான். ஏனெனில் மதுரை என்பது முதலில் குடிநீர், வைகைக்கு குடிநீரை மட்டுமே, வைகை தண்ணீரை மட்டுமே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வைகைக்கு தண்ணீர் முல்லைப் பெரியார் இருந்தவர் என்று முல்லைப் பெரியார் 136 அடியே அம்மா அவர்கள் 142 அடியாக உயர்த்தி காட்டிவிட்டார்கள். அது ஒன்று மட்டுமே தேர்தல் நேரத்தில் என்னால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. அடுத்த கட்டமாக மதுரையை தொழிற்சாலை மிக்க நகராக கொண்டு வருவதற்கு அடுத்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும். தொழிற்சாலை வர வேண்டும் என்றால் தொழிற்சாலைக்குண்டான சாத்திய கூறுகளை முதலில் நாம் உருவாக்க வேண்டும். தொழிற்சாலை வருவதற்குண்டான சாத்திய கூறுகள் என்ன? அதற்கு முதலில் தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்றால் போக்குவரத்து இடையூறு இல்லாமல் இருக்க வேண்டும். போக்குவரத்து இடையூறு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் சாலை போக்குவரத்து செப்பனிடப்பட வேண்டும். முறைப்படுத்தப்பட்ட சாலை போக்குவரத்து வேண்டும். எதிர்காலம் மதுரை தொழில் நகரமாக வர வேண்டும் என்றால், இன்று மற்ற ஊரெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, கோயம்புத்தூர் திருச்சி எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா, இண்டஸ்ட்ரி இருக்கு, ஏன் மதுரையில் இல்லைனா? மதுரையில் போக்குவரத்து வசதி குறைவா இருந்தது. மதுரைக்கு சரியான சாலை கட்டமைப்பு வசதிகள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. முதலில் அதனுடைய அடித்தட்டைத்தான் இப்போது செய்திருக்கிறோம். இப்பொழுது இத்தனை மேம்பாலங்களும் இத்தனை சாலைகளும் இவ்வளவு 5000 கோடி ஸ்மார்ட் சிட்டியில கொண்டு வந்து இன்னைக்கு மதுரையில் இவ்வளவு ஸ்கீம் கொடுத்துருக்கோம். வைகரி வரை வந்து அகலப்படுத்தி அதை 4 வழிச்சாலையாக மாற்றிருக்கிறோம். 967 கோடி கொண்டு வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய மேம்பாலம் கட்டியிருக்கிறோம். இது தேவை தேவையில்லை என்பது இப்பொழுது தெரியாது. கண்டிப்பாக இந்த திட்டங்களை வைத்துத்தான் தொழிற்சாலைகளை நிர்மாணிக்க முடியும். தென் மாவட்டங்களிலே 5000 கோடி நிதி பெறப்பட்ட மாவட்டம் மதுரையாகத்தான் இருக்கும். அது எனது தொகுதி என்று நான் சொல்லி, எனது தொகுதிக்காக நான் செய்தேன் என்று சொல்ல விட, எனது மாவட்டத்திற்கு செய்தேன், எனது மக்களுக்கு செய்தேன். மத்திய அரசு சில திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள். நீங்க மறுபடியும் மத்திய அரசுடைய நிதியை கொண்டு வந்து ஒரு கிராமம் மாதிரி திருப்பி உள்ளே கொண்டு வந்து போட்டு மதுரை மறுபடியும் நீங்க சொல்ற அந்த வில்லேஜா தான் இருக்கும், சிட்டி ஆகணும்னா எக்ஸ்பான்ஷன் முக்கியம், விரிவாக்க முக்கியம் என்று அறிவுறுத்தியின் வாயிலாக அங்கு உள்ள நண்பர்கள், நமது மதுரையினுடைய வளர்ச்சியிலே அக்கறை எடுத்துக்கொண்ட நண்பர்கள் எல்லாம் தொடர்ந்து நமக்கு வலியுறுத்தி இந்த திட்டம் கொடுக்கப்படும். ஆனால் நீங்கள் கொடுத்த இடத்தில் இல்லாமல் மத்திய அரசு ஒரு சர்வே செய்து ஒரு திட்டத்தை கொடுப்பார்கள். மதுரை விரிவடைவதற்கு அது எதுவாக இருக்கும்னு சொன்னவுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த பாலங்கள், இந்த கட்டமைப்பெல்லாம் 2021லேயே ஓரளவுக்கு முடிஞ்சு எல்லாத்துக்கும் பயன்பாட்டுக்கு வந்துடும்.